வணக்கம் ஏழா வகுப்பு தமிழ் சிறியம்மா நம்ம கடைந்த வீடியோவில் இரட்டர் மொழியில் பற்றி பார்த்தோம் இரட்டர் மொழியில் பற்றி பாடியவர் காலமேகப்புலவ சிரியம்மா அது மார்க் இருக்கு இல்லையா அதை பார்த்துக்கலாமல்லையா ஏற பறி ஆகுமே என்னும் தொடரில் பறி என்னும் சொல்ல பொருள் கேட்டால் குதிரை உனக்கு தெரியும் பறி என்ற சொல்லின் பொருள் வந்து குதிரை ஏற பறி ஆகுமே என்னும் தொடரில் பறி என்பதன் பொருள் கேட்டால் செலவு குதிரை பொருந்தாத ஓசையுடைய சொல் பார்க்கும்போதே பாகியால் மேன்மையால் அடுக்கியால் பாயகையால் மேன்மையால் அடிக்கள் எல்லாமே யாழால் ஓருதும் ஆனால் திரும்புகையில் இல்வருதில் அப்போ தான் இப்போ பொறந்தாத ஓசையுடைய சொல் திரும்புகையில் ஈ திரும்புகையில் சொல்லலாம் வன்கீரை என சொல்ல பிரித்தற்பது வன்மை கூட்டல் கீரேன் வன்கீரை என சொல்ல பிரித்தற்பது எனது வன்மை கூட்டல் கீரேன்னு சொல்லுவேன் கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தள் அ க டி தட்டி அடித்தல் அப்புறம் யார் சொல்லுவீங்களே அந்த கட்டி அடித்தல் சினிமாவை பார்க்கும்போது கீரை பாத்தே குதிரையும் எக்கானங்கள் ஒத்திருக்கின்றன அப்படின்னா கீரையும் பாத்தே வந்து பாடல் பொருள் இருக்கலாம் கீரை பாத்தியில் குதிரை ரெண்டு அந்த பாடல் பொருள் எழுதுனாவே போதுமானது வந்து சிறுவனாவுக்கு அடுத்து பார்க்கக்கூடியது என்னது பேசும் ஓவியங்கள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஓவியங்களும் தெரியும் கலைகளே அடுத்து முக்கியமானது ஓவியம்தான் ஓவியம் எல்லாமே பிடிக்கக்கூடியது ஒவ்வொரு சிறு 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 வீடுகள் வரைவாங்க மழை பொழிவுமால் உரைவாங்க குட்டைகள் வரைந்து சிறு சிறு வீடுகள் சூரியன் உதிப்பது போன்று எல்லா வந்து ஓவியங்கள் வரையக்கூடியது எல்லாமே கண்ணை கவரக்கூடியதுன்னா ஓவியங்கள் தான் சரி அந்த ஓவியங்கள் பற்றி நீ பார்க்கலாம் நுழை ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு ஒன்று தான் ஓவிக் கலை ஆயிரத்தி அறுபத்தி நாலு ஒன்றாக கருதப்படுகிறது ஓவிக் தான் காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தெழுக்கும் ஆற்றல் ஓவியத்திற்கு உண்டே நம்ம பார்க்கக்கூடியது காண்போர்னா பார்த்து சொல்லியா பார்ப்பதற்கே நம்ம பார்த்தாவே போதும் நமக்கு கண்ணை வந்து உள்ளத்தை கொள்ளை கொடக்கூடியது ஓவியம் தான் கவர்ந்து அது மட்டும் இழுத்து உள்ளே இழுக்கக்கூடிய ஆற்றல் எதற்கு ஓவியத்திற்கு உண்டு ஒரு கருத்தை பேச்சாலும் எழுத்தாலும் வெளிப்படுவதை காட்டிலும் ஒரு ஓவியத்தால் மிக நுட்பமாக புரிய வைத்திட முடியும் ஒரு கருத்தை பார்க்கும்போதே அந்த காலத்தில் பார்க்கும்போது மொழியே பிறக்கலை அப்போ அந்த காலத்து மக்கள் என்ன பண்ணுவாங்க கருத்தை எவ்வாறு பண்ண ஓவியம் உறைந்து என்ன பண்ணாங்க வெளிப்படுத்தினாங்க இல்லையா அதற்கு அந்த ஆற்றல் எதுக்குன்னு ஓவியத்துக்கு எழுத்தாலும் பேச்சாலும் வெளிப்படுத்த முடியாத கருத்துக்களை ஓவியத்தில் என்ன பண்ணாங்க வெளிப்படுத்த முடியும் அதற்கு சான்றாக பழங்காலத்து மக்கள் சொல்லலாம் இருக்காமல் சரி தான் ஓவியத்து நூண்கலுகள் முதன்மையாக ஒன்று அப்போ நூண்கலைகள் முதன்மையாக ஒன்றாக கருதப்படுவது ஓவியக்கலை தான் நூண்கலைகள் முதன்மையாக ஒன்றாக கருதப்படுவது எதுனா ஓவியக்கலை சிற இத்தகைய சிறப்புமிக்க ஓவியங்களை பற்றி அறிவோம் இல்லையா சரிம்மா இது வந்து உரையாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு விடுமுறை நாளண்டு கண்ணனும் மனையும் அரசு பொருட்காட்சி கூடத்திற்கு செல்கின்றனர் யார் யார் செல்ல அரசு பொருள் காட்சி கேட்பாங்கட்டுமா இருக்கேன் விடுமுறை யார் யார் அரசு பொருள் காட்சி கூடத்திற்கு கண்ணனும் மனையும் எங்கே போகிறாங்க அரசு பொருள் காட்சி கண்ணனு மனையும் கேட்டால் அரசு பொருட்காட்சி இப்படி கேட்பாங்க அரசு பொருட்காட்சி காட்சி யார் யார் செல்கிறாங்க அப்படின்னு கேட்டால கண்ணன் மணியும் கண்ணனும் மனியும் செல்கின்றன ஒவ்வொரு அரங்கு ஒவ்வொரு அரங்காக அரங்குனா கூடும் அழகாக கூரங்க கூட வச்சுருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அரங்காக கண்டுகளித்து வர சென்ற இறுதியில் ஓவைக்கூடத்தை அடைகிறானே அப்போ ஓவை கூடத்தில் அடைகிறாங்க ஒவ்வொரு அரங்காக பார்த்துட்டு போகிறாங்க நிறைய அரங்காட்சியத்தில் ஒவ்வொரு கூடமாக பொருள் வச்சுருப்பாங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஓவை ஓவியக்கூடம் இருக்கு அந்த கூடத்திற்கு போய் பார்க்குறாங்க ஸ்ரீ மணி கண்ணா அந்த அறிவு பழகே பார் அழகாக கொடுத்துருக்கான் அறிவுப்பலைகளை என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் ஓவியங்களை தொடாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓவியங்களுக்கு கீழே உள்ள பொத்தானை அழுத்தினால் ஓவியங்கள் உங்களுடன் பேசும் ஒவ்வொரு ஓவியங்கள் கொடுத்துருப்பாங்க யாரும் ஓவியம் வரையும் போது அது தொடக்கூடாது அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கும் வச்சுருப்பாங்க தொடக்கூடாது பொத்தான் இருக்கும் ஒவ்வொரு ஓவியத்திற்கும் பொத்தான் இருக்கும் அந்த பொத்தானை அமுத்தினான்னு அப்படின்னா அந்த ஓவியம் வந்து முன்னாடி பேசும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறான்னு கேட்டால் மணி மணி வந்து கேட்குறார் உடனே வந்து கண்ணன் மணி இங்கே குகை போன்று வடிவமைக்கப்பட்ட பாறையில் அழகான ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன குகை பூண்டு ஓவியங்கள் இருக்குது குகை போண்டு அடையமைச்சுருப்பாங்க அழகலக ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன அந்த பொத்தானை அழுத்து குகையை பேசுவதை கேட்போம் ஓவியத்தில் இருக்கக்கூடிய பொத்தனை அமுத்தனா என்ன குகை குகையோவியம் நம்மகிட்ட பேசும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கண்ணன் சரி மணனி பொத்தானை அழுத்துகிறான் கண்ணன் வந்து மணியிட்ட சொல்கிறான் கோகை ஓவியம் இருக்கடா அந்த கோவை ஒரு பொத்தன் இருக்குது அது அமுத்து அமுத்துனாவே குகை ஓவியம் நம்ம பேசும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே மணி என்னப்பட பத்தனை அழுத்துகிறான் குகை யோகியம் நான் தான் குகை ஓவியம் பேசுகிறேன் கோகையோ அழகாக பேசுது என்னது நான் தான் நல்லது குகை ஓவியம் பேசுகிறேன் இருக்கா பழங்கால மனிதர்கள் குகையில் தான் வாழ்ந்து வந்தனர் பழங்கால மக்களுக்குள்ளே ஆதிகால மக்கள் எங்கே வாழ்ந்தாங்கன்னா குகையில் தான் வாழ்ந்து வந்தனர் அப்படின்னு சொல்லி குகை ஓவி குகை ஓவியம் அழகாக பேசுது இருக்கா குகை ஓவியம் பார்க்கும்போது பழங்கால மனிதர்கள் குகையில் தான் வாழ்ந்து வந்தனர் சரியா அங்கே தான் அவர்கள் முதல் ஓவியங்களை வரையத் தொடங்கினார்கள் இருக்கா அங்கே தான் என்ன பண்ணோம் அதை பழங்கால மக்களில் மொழியே தெரியாது அப்போ கோயில் தான் வாழ்ந்தாங்க சரியா அதற்கு சண்டாங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கு ஓவியங்களை குகையில் என்ன பண்ண வரைய தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஓவியம் பேசுது செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக எங்களை பிறந்தன அப்போ பார்க்கும்போது செய்திகளை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பேச்சில் எழுத்து இல்லை பழங்கள மக்கள் இல்லை இல்லவா அதனால தான் என்ன பண்ணாங்க தெரியுமா ஓ பாறைகள் உறைஞ்சாங்க பாறைகள் எப்படி உறைஞ்சாங்க தன்னுள்ள உறிஞ்சிருக்க கருத்துகளை மற்ற தெரிவிப்பதற்கு பண்ண பாறைகளில் உறைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கோகையையும் சொல்லுது வேட்டைக்கு செல்லுதல் நடனமாடுதல் போர் செய்தல் போன்ற காட்சிகள் வரையப்பட்டன என்னென்ன காட்சிகள் குகைகள் வரையப்பட்டன கேட்டன செலுங்க கேட்டன சில நடனம் ஆடுதல் வேட்டைக்கு செல்லுதல் போர் செய்தல் போன்ற காட்சிகள் வந்து குகையோவில் வகையில் பாறையில் உறைஞ்சிருக்காங்க இருக்கப்போ அப்போ குகையோவில என்னென்ன காட்சிகள் இடம்பெறுதுன்னு சொல்லி டூ மார்க் கேட்பாங்க அப்போ என்னென்ன காட்சிகள் இருப்பேன்னா வேட்டைக்கு செல்லுதல் நடனமாடுதல் போர் செய்தல் போன்ற காட்சிகள் வரையப்பட்டன நாங்கள் பெரும்பாலும் கோட்டு இருப்போம் இருப்போம் கோட்டு ஓவியமாகவே இருப்போம் பெருமாள் பொறுத்தலுக்கு என்ன ஓவியமாக இருப்போம் கோட்டு ஓவியமாக தான் நாங்கள் இருப்போம் மண் மற்றும் கல் துகள் கொண்டு எங்களுக்கு வண்ணம் திட்டினர் கோட்டுன்னு வச்சு பெயிண்டெல்லாம் அடிக்க மாட்டாங்க கோட்டோவின்னு சிறு மண்ணு துகளை வைத்து தான் என்ன பண்ணாங்க ஓவியம் தான் கோட்டு ஓவியம் சொல்லுவாங்க கோட்டு ஓவியமே இருப்போம் அந்த ஓவியப்பட்ட ஓவியங்களை என்ன பண்ணுவாங்க மண்ணோ அல்லது கல்லோ துகள்களை கொண்டு என்ன பண்ணுவாங்க வண்ணம் பூசுவாங்க திட்டினர் எங்களை உற்று நோக்கினால் பலந்த பின் வாழ்க்கை முறைகள் அறிந்து கொள்வோம் நாங்கள் உற்று நல்ல பார்த்துன்னு வச்சுக்கோ பழங்கால தமிழர்கள் வாழ்க்கை முறை என்ன பண்ணப்போம் அறிந்து கொள்வோம் சரியாமல் குகையும் சொல்லி வச்சுலையாம் பேசி நான் தான் குகை யோகியம் பழங்கால மக்கள் குகைகள் தான் வாழ்ந்தாங்க குகைகள் வாழ்ந்ததற்கு சான்றாங்க என்ன பண்ணாங்க அங்கே வரையப்பட்ட ஓவியங்களை உறைந்து செல்வாங்க அந்த காலத்தில் மக்கள் மொழி தெரியாது இல்லையா மொழி தெரிந்தவர்கள் என்ன பண்ணாங்க எண்ணூல் இருக்கக்கூடிய கருத்துகளை மற்றவர்கள் தெரிவிப்பதற்கு என்ன பண்ணால் பாறைகள் என்ன பண்ணால் உறைஞ்சிட்டு போவாங்க அவர் வரையப்பட்ட ஓவியம் தான் கோட்டோவியம் அந்த கோட்டோவியில் பார்க்கும்போது கல் மண் துகள்கள் வைத்து என்ன பண்ணால் சாயம் பூசப்பட்டது அப்படின்னு சொல்ல இதன் மூலம் நம்ம என்ன பண்ணலாம் இந்த குகை ஓவியம் மூலம் என்ன அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டால் டூ மார்க் கேட்பாங்க அப்போ குகை ஓவியம் மூலம் என்ன சொல்லுவாங்கன்னா பழந்தமிழ் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளலாம் குகை ஓவியம் மூலம் என்ன அறிந்து கொள்ளலாம் பழந்தமிழர்களுடைய வாழ்க்கை முறை அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்தும் குகை ஓவியம் இருக்க பழந்தமிழர்கள் வாழ்ந்த கூடிய இது ஓவியம் தான் அது குகை ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க பழ பழங்கால மக்கள் எங்கே வாழ்ந்தோன்னா குகையில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இது சரி மணி கண்ணா இது இங்குள்ள சுவரோவியத்தையும் பொத்தனை அழுத்து கோகை பொத்தனை அமுத்துட்டாங்களே அடுத்தது மணி கண்ணா இதோ பர் இங்கே ஒரு சுவரோவியம் இருக்குது அது பொத்தானே அமுத்து சுவரோவியருக்குலேயே பொத்தானை அமைத்துனாவே தெரிஞ்சிடும் சரி கண்ணன் பொத்தானே அழுத்துறான் முதல்ல பார்த்து மணி அழுத்துறான் இப்போ யாரும் அமுத்துறா கண்ணன் அமுத்துறான் இருக்கா சுவரோவியம் மனிதர்கள் வீடு கட்டி வாழ தொடங்கிய காலம் முதல் சுவரோவியங்களாக எங்கே வரைந்து வருகின்றன சுவரில் வரையப்பட்ட ஓவியம் தான் சுவரோவியம் இருக்கா குகையில் வரைப்பட்டவோவிய குகையோவியம் சுவர்கள் வரையப்பட்ட ஓவியம் என்னது சுவர் ஓவியம்னு சொல்லுவாங்க பலமா பக்கம் பார்க்கும்போது அப்போ மனிதர்கள் வீடு கட்டி வாழ தொடங்கிய காலம் முதல் மனிதர்கள் எப்போ வீடு கட்டுறாங்களோ ஆதிகால மாதத்தில் குகையில் வளர்ந்தாங்க அடுத்து என்ன பண்ணாங்க கொஞ்சம் நாகரிக வளர்ச்சிடும் போது மனிதர்கள் என்ன பண்ணால் அங்கே அங்கே சிறு சிறு வீடு கட்டுவாங்க சவர் கட்டி வீடு கட்டுவாங்களே மண் வீடு குறை வீடு கட்டுவாங்க அவர் அந்த காலத்தில் மனிதர்களால் வ வீடு கட்டி வாழ் தொடங்கிய காலம் முதல் சுவரோவிகளாக எங்களை பறந்து ஓவிய வீடு கட்டும் முதல்தான் எங்களை சுவர ஓவியங்களும் வறந்தன அரண்மனைகள் சுவரோகங்கள் எங்கெங்கே இருக்குன்னா அரண்மனைகள் மண்டபங்கள் கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களும் மேற்கூரைகளிலும் எங்களை காண முடியும் மேற்கூரில் மேல் இந்த கோயில்களை வரைவாங்க சுவர ஓவியங்கள் வரைவாங்க முக்கியமாக அரண்மனை இடத்துல பார்க்கும்போது ஒவ்வொரு ஓவியம் இந்த காலத்தில் மக்கள் பார்க்கும்போது ஓவியங்கள் உறைவாங்க கோயில் எப்படி சுவாமி உருவானது அரசல் எப்படி வாழ்ந்தனர் அப்படின்னு சொல்லி அதற்கடுத்து ஒவ்வொரு இதுலேயும் என்ன பண்ணாங்க இடம்பெறும் சுவர ஓவியத்தில் இடம்பெறும் இருக்கா அதை தான் ஓவியங்கள் அப்போ சுவர ஓவியங்கள் காணப்படும்னா அரண்மனைகளிலும் காணப்படும் மண்டபங்களும் காணப்படும் கோவில்களும் காணப்படும் போன்ற இடங்களில் ஓவியங்கள் காண முடியும் சித்தனவாசல் என்னும் ஊரில் எங்களை பார்த்திருப்பீர்கள் அப்போ சித்தனவாசல் பார்க்கும்போது அது ஒரு அருமையான இது அந்த இடத்துல சித்தனவாசல் என்னும் கூறுல கடை எங்களை என்னப்பட பார்த்திருப்பீர்கள் எங்கள் எவ்வாறு வரைந்தன தெரியுமா முதலில் ஆற்று மணலுடன் முதல் ஆற்று மணலுக்கு அந்த ஆற்று மணலுடன் சுண்ணாம்பு சேர்த்து சுவரை சமப்படுத்துவர் ஆற்று மணலும் சுனாமி வச்சு என்ன பண்ணுவாங்க சமப்படுத்துவாங்க பூசுவாங்க பூசின பிறகு சுவர் ஈரப்பதமாக இருக்கும்போதே எங்களை வரைவர் சுவர் காஞ்ச வரைய உரைய முடியாது ஆற்ற முன்னாடி சுனாமி சேர்ந்து குழம்புல பூசுவாங்க பூசிட்டு பிறகு சுவர் என்ன பண்ணுவாங்க ஈரமாக இருப்பதாக இருக்கும்போதே எங்களை வரைவாங்க சுவர் உவர்ந்த பிறகு எங்களை வரைவதும் உண்டேன் சுவர் பக்கம் உலர்ந்த பிறகு எங்களை வரைவது உண்டே தஞ்சை பெரிய கோயில் சுவரவங்களை எங்களை ஏராளமாக காண எந்த கோயிலில் சுவரவங்களை காண முடியும்னு கேட்டேனா சார் தஞ்சை பெரிய கோயிலுக்காட இந்த ஓவியங்களை காணலாம் கருவரி சுற்றுச்சூழலும் மண்டபங்களும் சுவர்களும் நாங்கள் அழகாக காய்ச்சளிக்கிறோம் அப்போ கருவரி சுற்றுச்சூழலுக்காடக் கடை மண்டபங்களும் அழகாக காட்சளிக்கிறோம் நாயன்மார்கள் ஒருவன சுந்தரின் வாழ்க்கை நிகழ்வாக நாங்கள் வரையப்பட்டிருக்கோம் நாயன்மார்களில் ஒருவனான மொத்த மொத்த நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருப்பாங்க முதலாளர் திருநாக திருநான சமந்தர் திருநாகரச சுந்தரர் இருக்க இதுதான் நாயன்மார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் மூவராக கருதப்படுவரையான யாருன்னா திருநான சமந்தர் திருநாகரசர் சுந்தரர் இதான் இது சொல்லுவாங்க இது நாயன்மார்கள் உருவான சுந்தரன் வாழ்க்கை நிகழ்வாக நாங்கள் வரைபற்றுவோம் சுந்தரனுடைய வாழ்க்கை நிகழ்வாக நீங்கள் வரைபட்டு அறியலாம் இதாம்மா அந்த சுவரோவியம் சுவரன்னா மனிதன் எவ்வாறு வீடு கட்ட அன்று வரைப்பட்ட ஓவியம் தான் சுவரோவியம் சுவரோவியம் எங்கேயுக்குன்னா அரண்மனைகள் கோயில்கள் மண்டபங்கள் காணலாம் முதல்ல என்ன பூசுவாங்கன்னா ஆற்று மணல் மற்றும் சுண்ணாம்பு குளங்கள் பூசுவாங்க பூசிய பிறகு ஈரத்தை ஈரப்பதமாக இருக்கும்போது வரைவாங்க உணர்ந்த பிறகு என்ன பண்ணால் குறைவாங்க இது வரையக்கூடியது அப்போ தஞ்சை பெரிய கோயிலுக்காடு என்னது சுவரவங்கள் எங்களை ஏராளமாக காணலாம் இதை பற்றி காணலாம் இருக்கா அடுத்து பார்க்கும்போது மணி கண்ணாவா அதோ அங்குள்ள துணு ஓவியங்களை பார்ப்போம் அடுத்து என்னது துணு ஓவியங்களை பார்ப்போம் துணி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மிக்க நன்றி